கண்களிப்பு கண்டுகொண்டேன் கடம்பா அடவியில். பண்களிக்கும் குரல், வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பிராட்டி என்னும் பேரழகே. நடமாடும் தெய்வமாக, கண்கண்ட தெய்வமாக வீற்றிருந்து எம்மையெல்லாம் காவல் செய்து காத்து வருகின்ற அன்னை டென்மார்க் அபிராமி அம்மன் ஆலயத்திலே பேரழகாக குடிகொண்டு எழுந்தருளி உலகம் முழுக்க தன் அருட்கருணையினால் பரிபாலனம் செய்து வருகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய திருவடிகளை சரண் புகுந்து, இதயமெனும் ஆலயத்தில் கொலுவிருக்கும் தேவியம்மா, இரவு பகல் பேச வைத்து அழகு பார்க்கும் அன்னையம்மா, வெள்ளி நிலா முற்றத்தில் உன் கோவில் ஜொலிக்குதம்மா, அபிராமி உன் முகமோ அன்பர்களை அழைக்குதம்மா, பிரண்டாவின் பேரரசி பெருமைக்கு ஈடு இல்லை, உன் பார்வை பட்டுவிட்டால் துன்பங்கள் ஏதுமில்லை, குங்குமத்து நாயகியே குறை தீர்க்க வேணுமம்மா, மங்களங்கள் தேடி வர ஆசிகளை தாருமம்மா, எல்லாமே உன் கருணை என்னவென்று நான் உரைப்பேன், சொல்லத்தான் வார்த்தையின்றி உன்னையே சரணடைந்தேன் என்று நாளெல்லாம் அடியவர்கள் அன்னையை தேடி வந்து போற்றுகின்ற பெருமைக்குரிய அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அன்னையினுடைய அருமை பெருமைகளை இன்றைக்கு உலகம் கண்டு தானாக அறிந்து வியந்து வருகிற அந்த பெருமையை என்னவென்று சொல்வது. அன்னை பேச்சியம்மனாக இந்த ஆண்டு, பெரியாச்சியம்மனாக பெரியம்மன் அல்லது பெரியாச்சியம்மன் என்று சொல்லப்படுகின்ற வடிவத்திலே எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்ற அன்னை டிசம்பர் மாதம் 31 தேதி நள்ளிரவிலே அன்னையினுடைய அடுத்த அவதாரம், பூமியின் நன்மைக்காக எடுக்கப்படுகின்ற அவதாரம் நிகழப்போகிறது. அவதாரம் ஏன் ஏற்படுகிறது என்றால், தெய்வம் பூமியிலே இறங்கி வந்து தன்னுடைய அன்பர்களையும் நல்லவர்களையும் காவல் செய்வதற்காக அந்த தெய்வம் மண்ணிலே இறங்கி வருகிறது என்பதுதான் தெய்வத்தினுடைய கோட்பாடு. அவதாரம் என்று சொன்னால் மேலிருந்து கீழ் இறங்குதல் என்று பொருள். இது மேலிருந்து கீழ் இறங்குகிறது என்றால் தெய்வம் மேலே இருந்து கீழே இறங்கி வருகிறது. அப்படி இறங்கி வந்து பூமியிலே உள்ள நல்லவர்களை, அன்பர்களை, ஆதுலர்களை, தன்னுடைய வணங்குகின்ற அடியவர்களை எல்லாம் காவல் செய்வதற்காக அவர்களுக்கு வருகின்ற நோய் நொடி, உடற்பிணி, உழப்பிணி, உயிர்ப்பிணி ஆகிய எல்லா பிணிகளையும் தீர்ப்பதற்காக அந்த தெய்வம் இறங்கி வருகிறது. இதை எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒரு மேல் வீட்டினுடைய படி இருக்கிறது. அந்த படியினுடைய மேல் உச்சியிலே அன்னை நிற்கிறாள். கீழே நிலத்திலே அந்த படி தொடங்குகின்ற நிலத்தின் கீழ்ப்பகுதியிலே ஒரு குழந்தை நிற்கிறது. 3-3.5 வயது குழந்தை நிற்கிறது. அந்த குழந்தை அப்பொழுதுதான் நடை பழகுகிறது. 2 அடி நடந்தால் ஒரு தரம் விழும். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற அந்த குழந்தையை மேல் வீட்டுக்கு மேலே அழைத்து செல்ல வேண்டும். மேலே என்பது உயர்ந்த நிலை அல்லது ஆன்மீகத்தினுடைய மேல்நிலை அல்லது மோட்ச வீடு என்று சொல்லலாம். கீழ்ப்படி என்பது, கீழ்நிலம் என்பது பூமி என்று குறித்து கொண்டால், அந்த மாடிப்படியினுடைய மேல்தட்டிலே நிற்கிற அன்னை கீழே இருக்கின்ற தன் குழந்தையை அப்படி கூர்ந்து நோக்குகிறாள். மகனே மேலே வா, மேலே வா என்று சொல்லி பார்ப்பாள். ஆனால் அந்த பிள்ளைக்கு அதை விளங்கிக் கொள்கிற வயதும் இல்லை, பக்குவமும் இல்லை. சரியாக அந்த நிலத்திலே நடக்கின்ற பொழுதே தவறி விழுந்து தள்ளாடுகின்ற பிள்ளை எப்படி அந்த மாடிப்படியிலே எப்படி ஏறி செல்லும்? ஆகவே இந்த பிள்ளையினால் முடியவில்லை. அந்த பிள்ளையினுடைய நிலையிலே இருப்பவர்கள்தான் நாங்கள், இந்த பூமியிலே இருக்கிற அடியவர்கள். அன்னையோ மேலே நிற்கிறாள், நாங்களோ கீழே பூமியிலே நிற்கிறோம். அன்னை சொல்லுகின்ற வார்த்தையை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவ நிலையிலே எங்களுடைய உலக மாயையினாலே நாங்கள் இல்லை. மூப்பு பிணி சாக்காடு என்கின்ற 3 துன்பங்களினாலே ஆட்படுகின்ற எங்களால் முடியவில்லை. ஆகவே தன் பிள்ளையினுடைய நிலை காணுகின்ற அந்த அன்னை அவதாரம் செய்கிறாள். என்ன செய்கிறாள்? மேல் வீட்டினுடைய தளத்திலே நிற்கிற அன்னை ஒவ்வொரு படியாக தன்னுடைய கால் தோய இறங்கி 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 வந்து இந்த குழந்தை எந்த தரையிலே நிற்கிறதோ அந்த குழந்தையோடு குழந்தையாக அதே தரையிலே தான் நிற்கிறாள். நின்று அந்த குழந்தையை பார்த்து ஆனந்தமாக சிரிக்கிறாள்.
அந்த குழந்தையினுடைய சிரசு தொட்டு முதுகு தொட்டு தடவி அவளை அந்த குழந்தையை ஆறுதல் படுத்துகிறாள். குழந்தை அன்னை மேலே நிற்கின்ற பொழுது செய்வது அறியாது அன்னை சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு பயந்து நின்ற, அன்னை சொல்வது போல நடக்க முடியவில்லையே என்று ஏங்கி நின்ற அந்த பிள்ளை அன்னை தன் பக்கத்திலே வந்து தன் சிரம் தொட்டு தன்னுடைய கரம் பற்றி தன்னுடைய முதுகு தடவி தன்னை அணைத்த பொழுது அந்த குழந்தை ஆனந்தமாக சிரிக்கிறது. பயம் போய்விட்டது, அன்னையே பக்கத்திலே நிற்கிறாள் என்று நினைத்து கொண்ட உடனே அன்னை அடுத்து என்ன செய்கிறாள், முதல் இறங்கி வந்தாள். அதற்கு அடுத்ததாக அந்த பிள்ளையை ஆறுதல் படுத்தினாள். அதற்கு பிறகு அந்த பிள்ளையினுடைய சிரம் தொட்டு கரம் பற்றினாள். அதே போலதான் எங்கள் மாதாஜி அன்னையும் விபூதியிட்டு தன் திருக்கரத்தினாலே மேனி தீண்டி எலும்பிச்சம்பளம் உருட்டி வெற்றிலை சார்த்தி ஆறுதல் படுத்துகிறாள். அப்படி மேலே இருந்து கீழே இறங்கி வந்த அந்த அம்பிகை அம்பாள் அன்னை என்ன செய்கிறாள், பிள்ளையினுடைய சிரம் தொட்டு கரம் பற்றியவள் ஒவ்வொரு அடுத்த காரியமாக ஒவ்வொரு படியாக அந்த பிள்ளையை தானும் பக்கத்திலே நின்று ஏற்றி ஏற்றி மேலே செல்கிறாள். நிலத்திலே நடக்கின்ற பொழுதே சரிந்து தள்ளாடுகின்ற பிள்ளை அன்னை கரம் பற்றி ஒவ்வொரு படியாக தன்னை அழைத்துச் செல்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு மலர்ச்சியோடு தைரியத்தோடு அன்னையை இறுகப் பற்றியபடி அவள் காலை இறுகப் பற்றியபடி ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி மேலே சென்று அன்னை எதை விரும்பினாளோ அன்னை நின்ற அந்த மேல்தட்டிற்கு இந்த குழந்தையும் சென்று சேர்ந்து விடுகிறது. அன்னையும் மகிழ்கிறாள், குழந்தையும் பெருமையும் அழியாத வாழ்வும் பெறுகிறது. இதற்காக எப்படி மேல்வீட்டு படியிலே இருந்த மேல்தட்டிலே இருந்த அன்னை இறங்கி வந்து குழந்தையோடு குழந்தையாக நின்று பிள்ளையையும் மேலே ஒவ்வொரு படியாக ஏற்றி சென்றாளோ அதே போல எங்கள் மாதாஜி அன்னை அபிராமி உபாசகியும் எடுக்கின்ற அவதாரம் அந்த தெய்வம் வானத்திலே இருந்து இறங்கி இறங்கி வந்து மண்ணிலே மக்களோடு மக்களாக நின்று டென்மார்க் இரண்டாவது பேராலயத்திலே வருகிற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு நேரம் அந்த அன்னை எங்களுக்காக புதிய அவதாரம் எடுத்து அன்றைக்குத்தான் என்ன அவதாரம் என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வரும். அந்த அகிலலோக பிரம்மாண்ட நாயகி எங்கள் அன்னை மாதாஜியினுடைய திருமேனியிலே அப்படியே குடிகொண்டு எழுந்தருளி ஒரு புதிய அவதாரத்தை அடுத்த ஆண்டுக்கு என்ன தேவையோ இந்த பூமிக்கு. இப்போ சுபகிருது முடிந்து சோபகிருது என்கின்ற வருஷம் சித்திரை வருஷப்பிறப்பு ஆரம்பமாக இருக்கிறது. அந்த சோபகிருது சோபனம் என்றால் அழகு என்று பொருள், சுபம் என்றால் நன்மை. நன்மையை தந்த வருஷமாக இருந்தது என்று நம்பப்படுகிற இந்த வருஷம் சித்திரை வருஷப்பிறப்பிலே முடிய அடுத்து அழகை தருகின்ற வருஷமாக சோபகிருது வருதம் வருஷம் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த வருஷத்துக்கு ஏற்றது போல அன்னை எடுக்கப் போகிற அந்த அவதாரத்தை அடியவர்களெல்லாம் காத்து நிற்கிறோம். கலியுகத்திலே ஏன் அவதாரம் என்று சொன்னால், எல்லா தெய்வங்களும் சொன்னது போல எல்லா தெய்வமும் மூன்று காரியத்திற்காக இந்த பூமியிலே இறங்கி வருகின்றன. என்ன காரியம்? நல்லவர்களை காப்பது. ரெண்டாவது தீமையை அழிப்பது. தீயவர்களை அழிப்பதல்ல, தீமையை அழித்து விட்டால் அவர்கள் தீயவர்கள் இல்லாமல் நல்லவர்களாகி விடுவார்கள் அல்லவா. ஆகையினாலே நல்லவர்களை காப்பது, இரண்டாவது காரியம் தீமையை அழிப்பது, மூன்றாவது காரியம் தர்மத்தை பழையபடியும் நிலைநாட்டுவது. இந்த மூன்று காரியமும் செய்வதற்காகத்தான் தெய்வங்கள் பூமியிலே அவதாரங்கள் செய்கின்றன. அந்த காரியத்தை எப்படி ஒப்பிடலாம் என்று சொன்னால், ஒரு உழவனுக்கு ஒப்பிடலாம். ஒரு உழவன் என்ன செய்வான், தன்னுடைய வயலிலே இருக்கின்ற நெல்லை முதல் காப்பாற்ற வேண்டும். இரண்டாவது அந்த நெல்லுக்கு இறைக்கின்ற நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் பொசிகின்ற பொழுது அந்த புல் வளர்ந்து நெல்லை மூடி நெல்லினுடைய வளர்ச்சியை தடுத்துவிடும். ஆகையினாலே முதல் நெல்லை காக்க வேண்டும், இரண்டாவது புல்லை அகற்ற வேண்டும், புல்லை அழிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் இப்போ புல் அழித்த இடத்திலே ஆங்காங்கே வெட்டையாக நிறைய இருக்கும். எப்பொழுதுமே பூமியிலே ஒரு வயலிலே நெல்லு குறைவாக இருக்கும், புல்லு கேட்காமலே வளரும். நெல்லு நாம் கேட்டாலும் வளராது, புல்லு நாம் கேட்காமலே வளரும். ஆகவே இருக்கின்ற நெல்லை காக்க வேண்டும், தேவையற்ற புல்லை அழிக்க வேண்டும். புல்லு நிறைய இருப்பதனால் புல்லை அழித்த இடத்திலே ஆங்காங்கே ஒரே வெட்டையாக இருக்கும், அந்த இடத்திற்கு புதிய நெல்லு நாற்றுக்களை நட வேண்டும். இந்த மூன்று காரியத்தையும் செய்ய வேண்டும். இருக்கிற நெல்லை காப்பாற்ற வேண்டும், புல்லை அழிக்க வேண்டும், புல்லை அழித்த இடத்திலே புதிய நெல் நாற்றுகளை நட வேண்டும்.
இந்த மூன்றையும் எல்லா தெய்வமும் ஒரு வயலிலே உழவன் செய்வது போல பூமியிலே நல்லவர்களை தர்மத்தை காக்க வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும், ஆங்காங்கே இருக்கின்ற காலத்துக்கு தேவையான புதிய தர்மங்களையும் நிலைநாட்ட வேண்டும். இதை எல்லா தெய்வமும் செய்கிறது. அன்னை மாதாஜி எங்கள் அபிராமி உபாசிகி அன்னையும் இதையே செய்து வருகிறார்கள். இப்போ புதிய அவதாரத்திலேயும் அது நடக்கப் போகிறது. இதைத்தான் தேர்த்தட்டிலே இருக்கின்ற அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான் அர்ஜுனன், கிருஷ்ணா, இவ்வளவு காலம் நான் உன்னோடு பழகினேன், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீயோ போர் செய் போர் செய் போர் செய் என்று சொல்கிறாய். அது மட்டுமில்லை, இந்த போர் தர்மத்துக்குரிய போர் என்று சொல்கிறாய். நீ யார், எதற்காக வந்தாய், ஏன் என்னை தூண்டுகிறாய் என்று கேட்டபொழுதுதான் அந்த அவதார ரகசியத்தை கண்ணன் 10 அவதாரங்கள் கிருஷ்ணருக்கு என்று சொல்கிறோம். அதிலே 8 அவதாரங்களிலே சொல்லாத அந்த அவதார ரகசியத்தை 9 அவதாரமாகிய கிருஷ்ண அவதாரத்திலே அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அர்ஜுனா, நான் யார் என்று நீ நினைக்கிறாய்? நான் உழவன். கிருஷ்ணன் என்றாலே உழவன் என்றுதான் பொருள். நாங்கள் பொதுவாகவே கிருஷ்ணன் என்று சொன்னால் கருப்பன், கருப்பு நிறம் என்று சொல்கிறோம். அது அல்ல, அதுக்கு மேலே ஒரு பொருள் இருக்கிறது. பழைய காலத்திலே எங்களுடைய ஊரிலே விவசாயத்திற்கு கிருஷிகம் என்று சொல்வார்கள். கிருஷிகம் என்று சொன்னால் உழவு, விவசாயம் என்று பொருள். கிருஷிகம் செய்பவன் கிருஷ்ணன். கிருஷிகம் என்றால் விவசாயம். அந்த உழவன் நான் சொன்னது போல நெல்லை காக்கிறான், புல்லை அளிக்கிறான், பழையபடியும் புதிய நெல் நாற்றுக்களை நடுகிறான். அதே போல இந்த கிருஷ்ணனும் சொல்கிறான் அர்ஜுனனுக்கு, நான் ஏன் வருகிறேன் பூமிக்கு, என் நான் யார் என்று கேட்டாயல்லவா அர்ஜுனா, கேட்டுக்கொள். நான் மேலே இருந்து இறங்கி வந்திருக்கின்ற தெய்வம். மூன்று காரியத்திற்காக வந்திருக்கிறேன். இந்த உலகத்தை உழவந்த உழவன் நான். ஒன்று, நல்லவர்களை காப்பதற்கும், 2 தீமையை அழிப்பதற்கும், 3 தர்மத்தை பழையபடியும் நிலைநிறுத்துவதற்காகவும் தான் நான் அவதாரம் செய்திருக்கிறேன். பரித்திராணாய சாதுர்ணா விநாசாய சதுர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்திராணாய சாது, சாதுக்கள் என்றால் நல்லவர்கள். பரித்திராணாயம் என்று சொன்னால் காப்பாற்றுவது. விநாசாய சதுர்கிருதாம், விநாசம் என்றால் அழிப்பது, தீமைகளை அழிப்பது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, ஸ்தாபனம் என்ற சொல்லு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸ்தாபனம் என்றால் ஒரு நிறுவனம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை பழையபடியும் நிலைநிறுத்துவதற்காக. ஆகவே இந்த மூன்று காரியத்திற்காகவும் தான் நான் அவதாரம் செய்திருக்கிறேன், மேலிருந்து கீழிறங்கி வந்திருக்கிறேன் என்று அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னதுதான் எங்கள் அபிராமி அன்னை உபாசகி மாதாஜி அவர்களும் இதே காரியத்தைத்தான் செய்கிறார்கள். அன்று கிருஷ்ணன் செய்தான் துவாபர யுகத்திலே, இன்றைக்கு கலியுகத்திலே அன்னை மாதாஜி அன்னையின் வடிவத்திலே இருந்து அரவணைத்து செய்கிறார்கள். இப்பொழுது நடக்கின்றது கலியுகம், கிருதயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம் என்று சொல்கிறோம். இந்த 4 யுகத்திலே கலி என்று சொன்னாலே துன்பம். கலியுகத்திலே எல்லாம் துன்பமாக நின்று மக்களை வருத்துகின்ற காலத்திலே அன்னையின் கருணை இல்லாமல் டென்மார்க் பிரண்டாபதி பெருங்கோவிலை தன்னுடைய இருப்பிடமாக வைத்து கொண்டு அன்னை உலகத்தையெல்லாம் ஆட்சி செய்கிறாள். அன்னை தன்னுடைய பெருமைக்காக எதுவும் செய்யவில்லை. தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய இனிய இல்லறத்தை துறந்து, தன்னுடைய அத்தனை மகிழ்ச்சியையும் துறந்து இந்த உலகிற்காக, இந்த பூமிக்காக, தன்னை நம்புகின்றவர்களுக்காக, தாயகத்திற்காக, தாய் மண்ணுக்காக அல்லற்படுகிறவர்களுக்காக தன்னைத்தான் வருத்தி கொண்டு, எந்த பெருமைக்காகவும் இல்லாமல், எந்த புகழ்ச்சியையும் நாடாமல், எந்த பொருளையும் நாடாமல், எல்லாவற்றையும் தன் நண்பர்களுக்கென்றே கொடுத்து கொண்டிருக்கிற அன்னையினுடைய தியாகத்திற்கு முன்னே நாம் எம்மாத்துகிறோம். தாய் நாட்டிலே எத்தனையோ அன்பர்கள் அன்னையினால் வாழ்கிறார்கள். குழந்தைகளிலே இருந்து முதியவர்கள் வரை, பெண்கள் ஆண்கள் என்று இல்லாமல், வலு குறைந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் அன்னை வழங்கி வருகிறாள். நான் அண்மையிலே கண்டேன். 7 தேதி 9 இந்த வருஷம் புதுக்குடியிருப்பிலே அன்னையை முதல் நேரே நான் தரிசித்து அவர்கள் பாதத்தை வணங்கி மகிழ்கின்ற ஒரு பேறு எனக்கு கிடைத்தது. அன்னைக்கு அன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்காக
வீட்டு திட்டம் ஒன்றை, பல வீடுகள் கொண்ட ஒரு தொகுதியை அன்றைக்கு போன செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னை புதுக்குடியிருப்பிலேயும் அதை சுற்றி இருக்கிற இடங்களிலேயும் அன்னை கட்டி கொடுத்தார்கள். அன்றைக்கு நான் நேரே பார்த்தது மட்டுமல்ல, அன்னையின் திருமுன்னிலையிலே, அப்பாவின் திருமுன்னிலையிலே அவர்களினுடைய அந்த பெருமையை நான் எல்லா மக்களோடும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்று நான் பார்த்தேன், அன்னை உணவையே துச்சமாக நினைத்தார்கள். எங்களுக்கெல்லாம் பசிக்கிறது, அன்னைக்கு பசிக்கவில்லை. தான் கட்டி கொடுத்த வீட்டிலே முதல் வீட்டை திறந்து வைத்தது மட்டுமில்லை, நான் அதை சிலாகித்து பரவேருக்கு சொன்னேன். நாங்கள் சாப்பாட்டுக்கு போய்விட்டோம், ஆனால் அன்னை தன்னுடைய பாதம் தோய நடந்து தூரத்திலே இருந்த வீடுகளுக்கெல்லாம் சென்று ஒவ்வொரு வீடாக சென்று அந்த புதிய வீட்டை தன் கரத்தினாலே திறந்து வைத்தது மட்டுமல்ல, விளக்கேற்றி வைத்து அந்த குடும்பத்தோடு இருந்து உறவாடி மாலை நேரமாகிவிட்டது. அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது நான் நினைச்சு வியந்தேன், இதுதான் அன்னை. பெற்ற பிள்ளை பசிக்க இருந்தால், பெற்ற பிள்ளைக்கு ஒரு தேவை என்று சொன்னால் தாய்க்கு பசி எடுக்காது, தூக்கம் வராது, தன் துயரத்தை ஒரு பொருட்டாகவே அவள் நினைக்க மாட்டாள், தானே எல்லாம் நின்று செய்வாள் என்பதை அன்றைக்கு புதுக்குடியிருப்பு மண்ணிலே நான் கண்டு எங்கள் மாதாஜியினுடைய அன்னை அபிராமி உபாசகியினுடைய பெருமையை நினைத்து நான் வியந்தேன். எங்கே துன்பம் இருக்கிறதோ, எங்கே துயரம் இருக்கிறதோ, எங்கே தேவை இருக்கிறதோ, எங்கே வறுமை இருக்கிறதோ, எங்கே வாட்டம் இருக்கிறதோ, அந்த இடத்திற்கெல்லாம் எங்கள் அன்னை அபிராமி உபாசகி தேடி தேடி சென்று அந்த பிள்ளைகளை அணைத்து ஆறுதல் படுத்துகின்ற அவர்கள் ஒரு பெருமைக்குரியவர்கள். தன்னை அவதார புருஷர் என்று ஒரு இடத்திலேயும் அன்னை சொன்னதில்லை. தன்னை அவதார புருஷ தோற்றம் என்று எந்த நிமிஷத்திலையும் அவர்கள் காட்டிக்கொண்டதில்லை. அவர்களை தேடி பெருமை வருகிறது, அவர்களை தேடி ஓடி வருகிறார்கள். தன்னை நோக்கி நாடி வருகின்ற, வாடி வருகின்ற, தேடி வருகின்ற, அன்னையே என்று ஓடி வருகின்ற அத்தனை குழந்தைகளையும் தன் இரு கரங்களிலேயும் அணைத்து கொண்டு அவர்களை ஆறுதல் செய்து அவர்களுக்கு பொருள் கொடுத்து, பொன் கொடுத்து, வாழ்க்கை கொடுத்து, நோய் தீர்த்து, அவர்கள் உடல் பிணி தீர்க்கின்ற மருத்துவச்சியாக, உழப்பிணி தீர்க்கின்ற தாயாக, உயிர்ப்பிணி தீர்க்கின்ற தெய்வமாக இருந்து அவர்கள் செய்கின்ற அற்புதமான பணியை நினைத்தால் மேனி சிலிர்க்கிறது. 12 மணிக்கு வருகிற 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு அம்மா பீடத்திற்கு எழுந்தருளினால் அவர்கள் தன்னை மறந்து போய்விடுவார்கள். 3 நாட்களுக்கு பிறகுதான் அன்னை பழைய நிலைக்கு வருவார்கள். அதன் பின்னாலே தான் ஆசீர்வாதம் நடைபெறும். 28/12 இந்த வருகிற 28ஆம் தேதியிலே இருந்து 6 கால பூசை நடைபெறப் போகிறது ஆலயத்திலே. அது மட்டுமல்ல, 6 நேர அபிஷேகங்கள் நடக்கப் போகிறது. 6 கால பூசை, 6 நேர அபிஷேகத்தோடு பிரசாதம், 6 யாகங்கள் வளர்த்து மிக மிக உன்னதமான ஒரு காட்சியாக அது விளங்கப் போகிறது. அன்னை பேச்சு மூச்சற்ற நிலையிலே 11:55 நள்ளிரவுக்கு அன்னைக்கு வருகின்ற அந்த மயக்கம், அன்னைக்கு அபிஷேகம் நடக்கும், பாலபிஷேகம் நடக்கும், நீரினால் அபிஷேகம் நடக்கும். சுற்றியிருப்பது எதையுமே உணராத அந்த தாய் மேலே 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 அவர்கள் அந்த நிமிஷத்திலே இருந்து மேல் நோக்கி சென்று தேரிலே அவர்கள் போவது போன்ற ஒரு உணர்வை அவர்கள் பெறுகிறார்கள் என்று அன்னையினுடைய அருள் வாக்கிலே அறிந்தேன். அப்படியே மேல் நோக்கி சென்று மேலே இருக்கிற தெய்வத்தோடு தெய்வமாக கலந்து அந்த தெய்வ சக்தியை மண்ணிலே கொண்டு வந்து மக்களுக்காக, மேல் வீட்டு படியிலே இருக்கின்ற அன்னை எப்படி கீழே இறங்கி கீழ்ப்படியிலே, கீழ்நிலத்திலே இருக்கின்ற பூமியாகிய தரையிலே இருக்கின்ற பிள்ளைகளை அணைக்க வருவது போல அன்னை அங்கே இருந்து இறங்கி வந்து 3 நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு சுற்றி நடக்கிறது எதுவுமே தெரியாது. மேலே உயர்ந்து சென்றவர்கள் அந்த தெய்வ சக்தியை தன் மேனியிலே தாங்கி மண்ணுக்கு வருகிறார்கள். அந்த 3 நாளும் சுற்றி இருப்பவர்கள்தான் அன்னைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் அன்னை மெய்மறந்த நிலையிலே இருப்பார்கள். எல்லாம் மற்றவர்களே தூய்மையாக கவனித்துக் கொள்கின்ற இந்த அற்புதமான காட்சியை வேறு எந்த ஆலயத்திலும், எந்த கோயிலும், எந்த தேசத்திலும் காண முடியாத ஒரு நிலை. குழந்தையாக மாறிவிடுவார்கள். அந்த 3 தினங்களும் குழந்தையாக மாறி, குழந்தைக்கு சிஸ்ருட்சை செய்வது போல மற்றவர்கள் அவருக்கு செய்கின்ற ஒரு பெரும் பேறு இந்த 3 நாளும் கிடைக்கிறது. இது காண கிடைக்காத காட்சி, கண்கொள்ளா காட்சி. தியானத்திலே இருக்கின்ற அந்த தெய்வத்தாயை, மெய்மறந்த நிலையிலே இருக்கிற அந்த தெய்வத்தாய்க்கு பாலூற்றி அவர்களை அபிஷேகம் செய்து அற்புதமாக
அவர்களை எல்லோரும் கவனித்து கொள்ள அந்த அதன் பின்னாலே நாங்கள் எப்படி ஒரு புதிய ஆலயத்திலே அங்கே இருக்கிற விக்கிரகத்துக்கு எப்படி மந்திரங்களினாலே ஆவாகனம் செய்து உரியேற்றி பிறகு வருஷம் முழுக்க 12 வருஷம் அடுத்த கும்பாபிஷேகம் நடைபெறும் வரையும் எப்படி அந்த கருணையை நாங்கள் திருப்பி பெறுகிறோமோ அதுபோல இந்த 3 நாட்கள் எங்களுக்காக அன்னை தன்னுக்குள்ளே ஏற்றிக்கொள்கிற சக்தி அடுத்த ஆண்டு அடுத்த அவதாரத்திற்காக அவர்கள் மெய்மறந்த நிலைக்கு அந்த 3 தினங்கள் செல்கிற வரைக்கும் எங்களுக்காக மிகச்சிறப்பாக நடைபெறப்போகிற பெருமையை காட்டுகிறது. 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையும் அவர்கள் தியானத்திலே இருந்து அதன் பின்னாலே 3 தினங்கள் நள்ளிரவு டிசம்பர் 12ஆம் தேதி 11:55 இருந்து 3 தினங்கள் அவர்கள் மெய்மறந்த நிலையிலே இருந்து புதிய அவதார நாயகியாக எங்களை எல்லாம் காக்கின்ற தெய்வ திருமகளாக அன்னை மீண்டும் எங்களுக்காக நன்மை செய்ய வர இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அருமையான ஒரு காட்சியை வேறு எங்கே காண முடியும்? அந்த அன்னை சுரும்பு முரல் கடிமலர் பூவும் குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குளைத்து என்னை எடுத்தாண்ட எம்பிராட்டி அம்கயற்கண்ணி அரும்பும் இளநகை போற்றி, ஆரண் நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி என்று நாம் அனைவரும் வழிபாடு செய்து அன்னையினுடைய பரம்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது எங்கெல்லாம் பேச்சியம்மனாக அவர்கள் இருக்கிறார்கள். பேச்சியம்மா பேரு சொன்னான் நோய் நொடிகள் ஓடிவிடும். பேச்சியம்மா கோவில் வாசல் வந்தால் வாழ்விலே துன்பங்கள் ஓடிவிடும். 1000 கண்ணுடையாள் ஆபத்தில் தாயாக காப்பவள் ஈடில்லா அன்னபூரணி, உலகமெல்லாம் ஆட்கொள்ளும் உமையானவள், உடையிலே உயிரானவள், ஊருக்கெல்லாம் உபகாரியானவள், ஊழ்வினையை தீர்ப்பவள், 8 திக்கும் ஒலிப்பவள், ஏழை பங்காளியாக வாழ்பவள், ஏழ்மையை தீர்ப்பவள், எமக்கு ஏணியாக இருப்பவள், அவுடதமானவள், அங்கிங்கு எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவள், ஐயமெல்லாம் தீர்ப்பவள், ஐங்கரனை பெற்றவள், தாலிவரம் தந்திடுவாள், தாய்மை போற்ற வந்திடுவாள் என்றெல்லாம் போற்றுகின்ற அந்த பெரியாச்சியம்மனாக, பேச்சியம்மனாக, பெரியாயியம்மனாக விளங்குகின்ற அந்த அன்னை டிசம்பர் 31ஆம் தேதி அவர்கள் எடுக்கின்ற புது அவதாரத்தை வரவேற்க நாங்கள் அனைவரும் காத்திருப்போம், கூடியிருப்போம், ஆலயத்தை தேடி வருவோம், ஓடி வருவோம், நாடி வருவோம். உள்ளத்தில் வாடி வருகிறவர்களுக்கெல்லாம் அன்னை தன்னுடைய அவதாரத்தினாலே காவல் செய்ய இருக்கின்றாள். அன்னையினுடைய பாதம் பணிந்து அவர்களை நம்பி அவர்கள் செய்கிற கருணையினாலே உலகமெல்லாம் காக்கப்படுவதை தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு வழிபடுவோம். வாருங்கள். நன்றி. வணக்கம்.